வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் லெட்டர்ஸ் லேர்ன் அப்படிங்கிற தலைப்பில் நாட் தட் ஒன் இந்த பாடம் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் டேம் ஒன் இங்கிலீஷ் புக்கில் இருக்குது. பாடத்தை பார்க்கலாமா? நாட் தட் ஒன்னா? இல்லை, அது ஒன்றல்ல, அது ஒன்றல்ல அப்படிங்கிறத தலைப்பு. இட் வாஸ் ஏ ஹாலிடே, இது ஒரு லீவு நாள், விடுமுறை. கோபி வாண்டட் டு டூ சம்திங். கோபின்னு அந்த பையன் வந்து எதாவது செய்யணும்னு விரும்புதான், ரொம்ப சேட்டை பண்ணுவாமே, அதனால் ரொம்ப எதாவது செய்யணும்னு நினச்சிட்ருக்கான். மேம், வாட் இஸ் இன் தட் க்ரீன் பாக்ஸ்? கோபி செட்டு மேம், இந்த க்ரீன் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கான். அம்மா வந்து, மேம் வாஸ் ரீடிங், அம்மா வந்து பண்ணியிருக்காங்க, பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க, இவனை கவனிக்கலை. இவனுக்கு எப்படி இருக்கும், எப்படியா அந்த பாக்ஸை எடுத்து நினச்சினோம் பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு எண்ணம். அடுத்து பாருங்கள், கோபி புட் ஏ ஸ்டூல் ஓவர் ஏ சேர். என்ன பண்ணால், ஒரு ஸ்டூல் மேலே சேர்த்துக்கு போட்டான். ஹி கிளைம்ப்ட் அப் டு கெட் த பாக்ஸ் டவுன். இவன் என்ன பண்ணால், அந்த பாக்ஸை எடுக்கிறதுக்கு பார்த்தான், ஏறினான். நோ நோ, நாட் தட் ஒன், அது இல்லை, ஒன்றும் இல்லை அதில் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. ஆல் தோஸ் பாக்ஸஸ் வில் ஃபால் ஆன் அவர் ஹெட்ஸ் கோபி செட் மேடம். மேம் அவங்க என்ன சொன்னாங்க, அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து அதை ஏற்றுறாத, தலையில் விழுந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. உன் அம்மா சொன்னாங்க, கோபி இதை கீழே தள்ளிப்படுறாத, தலையில் விழுந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. கோபி வாஸ் ஆங்கிரி வித் இஸ் மதர். கோபி வந்து என்ன பண்ணால், அவங்க அம்மா மேலே கோபப்பட்டான் இப்படிலாம் சொல்லுதுக்கு. அடுத்து பாருங்கள், அடுத்து கம் லெட்ஸ் கோ டு த மார்க்கெட். வா நம்ம மார்க்கெட் போவோம்னு சொல்லி அம்மா வந்து மார்க்கெட் கொடுத்தாங்க. ஐ வில் கெட் யூ சம்திங் செட் மேம். எனக்கு வந்து ஏதாவது இங்கே நினச்சிவிங்க, உங்களுக்கு எதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுதாங்க அவனுக்கு. எஸ் வி வில் செட் கோபி, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கோபி சொல்லிட்டான். இப்போ வந்து தே வென் டு த மார்க்கெட், அவங்க வந்து மார்க்கெட் போயிட்டாங்க. கோபி வாஸ் ஸ்டில் ஆங்கிரி, இப்போன்னு அவன் கோபத்தில் தான் இருக்கான். ஐ வாண்ட் தேட் ஒன், எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லுதான். ஹி செட் பாயிண்டிங் டு அண்ட் ஆப்பிள், ஆப்பிளை காட்டி எனக்கு இது வேணும்னு சொல்லுதான். நோ நோ, நாட் தட் ஒன் அப்படின்னு அவங்க போய் அதை போய் எடுக்க போகிறான். இல்லை இல்லை, அது அது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. த ஃப்ரூட்ஸ் வில் ஃபால் டவுன், பழம் வந்து கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லி ஷாப்கீப்பர் செட் த ஷாப்கீப்பர் சொன்னார். இவன் கேட்கல இருந்தாலும் கீழே நினைச்சிட்டு பழத்தை போட்டுட்ருக்கான். அடுத்து பாருங்கள், ஐ வாண்ட் தட் புக் செட் கோபி, இப்போ எனக்கு புக் வேணும்னு சொல்லுதான். நோ நோ, நாட் தட் ஒன், ஒன்றும் இல்லை செட் த ஷாப்கீப்பர் சொல்லார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. த புக்ஸ் வில் ஃபால் டவுன், நீ இப்படி எடுத்தனா நெஞ்சிடும், புக்கு கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லி கடக்கார் சொல்லிட்டாரு. திரும்ப வேண்டாம் பண்ணால், ஐ வாண்ட் தட் ஒன், எனக்கு இது வேண்டாம் அதான் வேணும்னு சொல்லி ஷவுட்டட் கோபி, ஆல்மோஸ்ட் புல்லிங் அவுட் ஏ சமோசா ஃப்ரம் ஏ ஹை ஸ்டாக் ஆஃப் சமோசாஸ். இப்போ வந்து என்ன ஆகிட்டுன்னா, இவன் அந்த சமோசா போய் எடுக்க போகிறான், எனக்கு இதான் வேணும் அப்படின்னு சொல்லி குவிச்சு வச்சுருக்க அந்த சமோசாவை காட்டிட்டு இழுத்துட்டான். இப்போ பாருங்க, நோ நோ, நாட் தட் ஒன், ஒன்றும் இல்லை, வாண்ட் த ஷாப்கீப்பர், ஷாப்கீப்பர் என்ன வேண்டாம் பண்ணார், எச்சரித்தார். இருந்தாலும் ஆல்மே சமோசாஸ் வில் ஃபால் டவுன், என்னுடைய சமோசா எல்லாம் கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அடுத்து பாருங்கள், ஹி வாஸ் நவ் இன் ஏ வெரி பேட் மூட், இப்போ வந்து ரொம்ப மோசமாகிட்டாங்க ஏற்கனவே இருந்த கோபத்துலேருந்து. இப்போ வந்து ஐ வாண்ட் தட் ஒன் செட் கோபி லவ்லி, இப்போ இதை பார்த்து சத்தமாக கேட்கலாம், இது என்னென்னா பூவு. நோ நோ, நாட் ஒன், நாட் தட் ஒன், த ஃப்ளார்ஸ் ஆல் வில் ஃபால் டவுன் செட் த ஃப்ளார்ஸ் செல்லர். அதாவது இந்த பூ வந்து என்ன பண்ணிடும், கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்படின்னு அவன் என்ன செய்யலை கேட்கல. பை நோ, கோபி வாஸ் கிரெயிங் லவ்லி, ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். எவ்ரி ஒன் வாஸ் லுக்கிங் அட் கோபி, கோபி வந்து எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டா, அடுத்து கேட்காம பாருங்க, ஐ வாண்ட் தட் ஒன், இப்போ வந்து இதை பார்த்து கேட்கான். த பிளாக் ஒன் செட் மேம் லவ்லி, அதாவது எனக்கு அது வேணும் அப்படின்னு சொன்னால், இந்த பிளாக் ஒன் கருப்பு கலராக அப்படின்னு சொல்லி மேம் வந்து சொன்னாங்க. கோபி ஸ்டாப் இருக்கிறாங்க சடன்லி, இப்போ வந்து அவன் வந்து அழுகை நிப்பாட்டிட்டான் உடனே. வாட் வாஸ் த பிளாக் ஒன், எது அந்த பிளாக், வாட் வாஸ் த பிளாக் ஒன், எது அந்த கருப்பு கலர், கருப்பு நிறம் அப்படின்னா, சி சாய பேஸ்கெட் ஆஃப் பப்பீஸ், இவன் வந்து கூட நிறைய நாய்க்குட்டியை பார்த்தான். மேம், நோனோ, நாட் தட் ஒன், அது இல்லை இல்லை அப்படின்னு சொன்னான். லெட்ஸ் டேக் திஸ் ப்ரௌன் ஒன், அவன் வந்து ஒரு ப்ரௌன் கலர் எடுத்துக்கலாமா அப்படின்னு செட் கோபி கேட்டான். தென் கோபி ஜென்ட்லி டுக் த ப்ரௌன் பப்பி, அந்த ப்ரௌன் பப்பி அவன் என்ன பண்ணான், எடுத்துக்கிட்டான். இட் வாஸ் ஆன் டாப் ஆஃப் த பைல், இது வந்து அவனுக்கு எல்லாவற்றுக்கும் மேலே இருந்தது. மேம் ஸ்மைல்ட், கோபி வாஸ் ஸ்மைலிங் டூ, இப்போ வந்து அம்மாவும் சிரிச்சிட்டாங்க, கோபியும் சிரிச்சிட்டான். ஹி வாஸ் ஹாப்பி, இப்போ வந்து அவன் என்ன ஆகிட்டான், ரொம்ப சந்தோஷமாகிட்டான். சரியா, அடுத்த நம்ம பயிற்சிக்கு போகலாமா? இங்கே லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் சர்க்குலர் கரெக்ட் வேர்டு, இப்போ இது வந்து கரெக்டான வேர்டுன்னு, ஆங்கிரியாக ஹாப்பியாக அப்படின்னா அவன் வந்து ஹாப்பி, இப்போ ரொம்ப சந்தோஷமாக வேர்க்க மாதிரி இந்த போட்டோ இருக்குது. சரியா, இதில் நீங்கள் ரவுண்ட் பண்ணிடணும். இப்போ ஆங்கிரி ஹாப்பினா இது வந்து ஆங்கிரி, இவன் வந்து நினச்சி தான் கோவத்தில் இருக்கான். அது வந்து பாக்ஸா புக்கா அப்படின்னா பாக்ஸ்.
எது ஆப்பிள்ஸா சமோசாவானா சமோசாஸ். நெக்ஸ்ட்டு சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு. கோபி புல்டு த, அவன் எதை இழுத்தான், க்ரீன் பாக்ஸா ரெட் பாக்ஸா அப்படிங்கிறது எழுதணும். கோபி அண்ட் மேம் டூ கோ டு த, அவங்க எங்கே போனாங்க, மார்க்கெட்டுக்கா பார்க்குக்கா. கோபி வாண்ட்ஸ் அண்ட், அவன் எதை கேட்டான், ஆரஞ்சா ஆப்பிளா. மேம் வாண்ட்ஸ் ஏ ப்ரௌன் பப்பியா பிளாக் பப்பியா, எழுதலாமா? அடுத்து லிசன் திங் அண்ட் சே, க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம். பார்க்கலாமா? ஹூ வாஸ் ரீடிங் ஏ புக், யார் வந்து புக் வாசிட்டுருந்தாங்கன்னா, மேம் வாஸ் ரீடிங் ஏ புக், அம்மா வந்து புக் வாசிட்டுருந்தாங்க. ஹை வாஸ் எவ்ரி ஒன் லுக்கிங் அட் கோபி, ஏன் வந்து இவன் வந்து என்ன பண்ணால் ஒன்றுனையும் பார்க்கணும்னு நினச்சான். எவ்ரி ஒன் வாஸ் லுக்கிங் அட் கோபி பிகாஸ் ஹி ட்ரை டு புல் எவ்ரி திங் ஈஸ் ஆப், ஒன்றுனையும் பிடிச்சி அவன் இழுக்கணும்னு பார்த்தான் இல்லையா. வாட் இட் கோபி சே டு த ஷாப்கீப்பர், கோபி வந்து ஷாப்கீப்பர்கிட்ட என்ன சொன்னான். கோபி பாயிண்டட் ஹிஸ் ஃபிங்கர் அட் சம்திங் அண்ட் செட் ஹி வாண்டட் தட், அவன் விரலை காட்டி இதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னான். ஒய் வாஸ் கோபி ஆங்கிரி, ஏன் வந்து கோபி கோபத்தில் இருந்தான். கோபி வாஸ் ஆங்கிரி பிகாஸ் ஹி ஒன்ட் ஃபுல்ஃபில்டு திஸ் ஹிஸ் விஸ், அதாவது இவனுக்கு வந்து எதுவுமே யாருமே அவனுடைய இதை நிறைவேற்றலை, அதனால் அவன் கோபப்பட்டான். அடுத்தது ஹவு வுட் யூ ஃபீல் இஃப் யூ வேர் கோபி, அதாவது கோபியாக நீ இருந்தனா என்ன பண்ணுவேன். ஐ வுட் பி வுட் ஃபீல் ஹாப்பி, நான் வந்து என்ன பண்ணுவேன், ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் வந்து இல்லை ஆங்கிரியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இது உங்களோட விருப்பம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த பாடம் இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த பாடத்தில் சந்திக்கலாமா?